அந்த வியூவோட இந்த வியூ நல்லா இருக்கேன். ஓகே, அடுத்த வீடியோல வந்து பாத்திக்கலாம். இப்போ நீ அப்படியே வா. உட்காரு. வணக்கம் ஏலியன்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ ஆஃப் சாட்டிவர்ஸ். இந்த வீடியோல நான் எதை பத்தி பேச போறேன்னா, நான் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் சொல்ல போறேன். இதெல்லாம் யாரா உன்ட கேட்டா? யாரா இவன்? எப்படி உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஹெல்த்தியா வச்சுக்கலாம், அதுக்காக ஒரு 15 பாயிண்ட்ஸோட நான் வந்திருக்கேன். அந்த 15 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அதாவது எந்த சண்டையும் இல்லாமல் ஸ்மூத்தா போகும். ஸோ இந்த வீடியோ வந்து கம்மி டானா பாருங்கடா, இல்லைன்னா வைத்தறிச்சல் படுவீங்க. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நான் ஒன்று மட்டும் நல்லா கவனித்தேன், நான் வந்து இந்த சோசியல் சொசைட்டிக்கான கண்டென்ட் போட்டால் மட்டும் எனக்கு நல்ல வியூஸ் வருது. ஸோ நான் ஃபுல்லாகவே சொசைட்டிக்கான வீடியோவை போட்டால் எப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். வேணா அப்பப்போ போட்டால் தான் கரெக்டாக இருக்கும், எப்போவுமே போட்டால் செட் ஆகாது. எனக்கும் நல்லதில்லை, நம்ம சேனலுக்கும் நல்லதில்லை. அந்த பயப்பில் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா கம்யூனிகேஷன். நீங்க வந்து உங்களோட பார்ட்னர் கிட்ட பேசணும். சில பேர் இருப்பாங்க லவ் பண்ணுவாங்க, ஆனா வந்து பேச மாட்டாங்க பார்ட்னர் கிட்ட. எப்படின்னா வந்து காலையில வருவான், குட் மார்னிங் அனுப்புவான், சாப்பிட்டியா கேட்பான், சாப்பிடல சாப்பிட்டா ஓகே அவ்வளவுதான். அடுத்து மதியம் வருவான், சாப்பிட்டியா கேட்பான், சாப்பிட்டியா கேட்டு அதுக்கும் அவ்வளவுதான். அடுத்து நைட் வருவான், அதுவும் சாப்பிட்டியான்னு கேட்பான், அவ்வளவுதான் அவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்லயே இருக்கலாமே. நீங்க உங்க பார்ட்னரை பத்தி உங்களால நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டீங்க, அவங்களும் உங்களை பத்தி புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா இப்படி நீங்க பேசாம இருந்தீங்கன்னா உங்களை பத்தி அவங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க. ஒரு மக்குக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை உங்க பார்ட்னர் கிட்ட பேசணும், அதுவும் ஹானஸ்டா பேசணும். ஏதோ கடமைக்கு பேசாம உங்களுக்கு உள்ள இருந்து வரணும் நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும். சோ நீங்க கம்யூனிகேஷன் இஸ் த கீ டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். சோ வந்து நீங்க கம்யூனிகேஷனை மெயின்டைன் பண்ணணும். அப்படி நீங்க கம்யூனிகேட் பண்ணாதான் அவங்களுக்கு என்ன நீட் இருக்கு, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு தோணும். இப்ப நமக்கு வந்து எதனா தேவைப்படுது, அது வந்து நம்ம யார்ட்டையுமே கேட்க முடியாது. அதை நீங்க எப்படி கேட்பீங்க? கூச்சமா இருக்கும்ல, அது எங்க எங்க இருக்கு? அதை கூச்சமா இருக்க கூடாது. அதுக்காக தான் நம்ம பார்ட்னர் கிட்ட அவ்வளோ கம்யூனிகேஷன் மெயின்டைன் பண்ண சொல்றேன். எப்படின்னா நம்ம வந்து பேசுறோம், பேசுறதுனால தான் அவங்க கிட்ட நமக்கு ஒரு பாண்டு கிரியேட் ஆகுது. இப்போ பிரேக்கப் ஆகிற அளவுக்கு போச்சுன்னு இங்கே நீங்க பேசாம இருந்தா தான் அது இன்னும் பிரச்சனை ஆகும். ஸோ நீங்க நல்லா பேசுனீங்கன்னா பிரேக்கப் ஆக போனது கூட சரியாக வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க பேசணும். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு யுவர் ரிலேஷன்ஷிப். ஸோ நீங்க மனசு விட்டு பேசணும். நெக்ஸ்ட் வந்து ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட்ன்றது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் திங். நம்ம பார்ட்னர் கிட்ட வந்து நம்ம ட்ரஸ்டபிள் பர்சனாக இருக்கணும், எதுவுமே மறைக்க கூடாது. அவங்களும் நம்மளும் ஒன்று, நமக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவங்களுக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியணும் அப்படின்றது இல்லை. நம்ம வந்து அவங்க நம்பிக்கையை உடைக்க கூடாது. நம்மளை மட்டும்தான் பார்க்குறான், நம்மகிட்ட மட்டும்தான் பேசுகிறான் அப்படின்ற ஒரு இதில் தாட்டிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க திடீர்னு ஒரு நாள் வந்து இவன் வந்து எல்லா பொண்ணுங்ககிட்டையும் பேசிட்டு இருக்கான், அப்படி பண்ணுறாங்க. எல்லா பொண்ணுங்ககிட்டையும் பேசிட்டு இருப்பாங்க, லவ் பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு எல்லா பொண்ணுங்கிட்டையும் பேசுவானுங்களா? மரியாதை இருந்துக்கும். என்ன நம்ம இருந்து எல்லா டைமே பேசுறான் அந்த மாதிரி ஒரு தாட் வந்து கிரியேட் பண்ணவே கூடாது. சோ வந்து நீங்க அப்படி பேசக்கூடாது சொல்ல, ஆனா பேசுனீங்கன்னா அதை அவங்க கிட்ட சொல்லிட்டு பேசுங்க. அது வந்து ஒரு குட் திங் டு யுவர் ரிலேஷன்ஷிப். சோ ஃபாலோ பண்ணுங்க. புரிஞ்சதா? அப்புறம் வந்து குவாலிட்டி டைம். அதாவது நீங்க வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எப்படின்னா சில பேர் இருப்பாங்க லவ் பண்ணவங்க ஒரு பொண்ணு, ஆனா வந்து எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திட்டு இருப்பானுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூடவே படத்துக்கு போறது, ஃப்ரெண்ட்ஸ் கூடவே எல்லாமே பண்றது, எல்லாமே என்ஜாய் பண்றது, அதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடவே மட்டும் பண்ணுவாங்க. பார்ட்னர் கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் யோசிக்கவே மாட்டாங்க. ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா. கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சோடனே கேம் ஆட போயிடுறானுங்க. இவனுங்களா இல்ல எதுக்கு லவ் பண்றீங்க, நல்லா எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு என்ன? அவங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியா இருக்கணும். அவங்க கூட படத்துக்கு போங்க, அவங்க கூட மால் போங்க, அவங்க கூட பீச் போங்க, அவங்க கூட எங்க ஆனா போங்க, அவங்க கூட போங்க, அவ்வளவுதான். ரொம்ப பேசுறேன், கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். அடுத்தது வந்து ரெஸ்பெக்ட். ஒப்பீனியன் சொல்றாங்கன்னா அந்த ஒப்பீனியன் வந்து நம்ம ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, அதை வந்து மட்டம் தட்டி பேசக்கூடாது. ஸோ நம்ம வந்து அவங்க ஒப்பீனியன் சொல்லும் போது டீ கப்ப கையில வச்சுட்டு வம்மன்னு கத்துற மாதிரி அந்த டெம்ப்ளேட்டை போடுவானுங்க நிறைய பேர். அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அவங்களோட தாட்ஸ், அவங்களோட ஒப்பீனியன், அவங்களோட பவுண்டரிஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியா இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டியா? அடுத்தது வந்து சப்போர்ட்.
சப்போர்ட்டிங் இச் அதர், அதாவது அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம், அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணோம், அந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம பெஸ்ட் ரிலேஷன்ஷிப்னா இதுதான். நம்ம ஒரு ட்ரீம் அச்சீவ் பண்ண போறோம்னா அதுக்கு நம்ம பார்ட்னர் வந்து சப்போர்ட் பண்றாங்க. நமக்கு ஒரு கோல் இருக்கு, நமக்கு ஒரு விஷயம் இருக்கு, அதை நம்ம சேர்ந்து பண்ணலாம், சேர்ந்து முன்னாடி போகலாம். அந்த மாதிரி நான் இப்போ யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றாங்க, நீ வந்து பண்ணு, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன், அந்த மாதிரிலாம் சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணி அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணி ஃபியூச்சர்ல மேபி நானும் கப்புள் ஆக்ஸ் போடலாம். இதோ உங்களுக்காக அவங்களோட ட்ரீமுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், நம்மளோட ட்ரீமுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாங்கன்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மச் ஹெல்த்தியர். இதையும் ஃபாலோ பண்ணுங்க, புரிஞ்சதா? ஸோ எதுவாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்க. 8 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாது, வெளியே வந்து அலிகேட்டர்ஸ் இருக்கும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. உங்கள் மேலே அக்கறை இருக்குன்னா நீ என்ன பண்ணணும், நீ போ நானும் வரேன் கூட ஒன்னா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போய் விடணும். அப்படி இருந்தால் ஏன் அலிகேட்டர் வரப்போகுது? நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, நான் வந்து பொதுவாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம நைட்டு வெளியே போய் தான் ஒரு வேலை பார்க்கணும்னா அந்த வேலைக்கு நம்ம விடவே கூடாதுன்னு இல்லை, நீங்கள் ட்ராப் பண்ணுங்கள். நைட்டு சும்மா தானே வெட்டியாக தானே வீட்டில் இருக்கீங்க, ட்ராப் பண்ணுங்கள். நைட் ஷிஃப்ட் போகிற பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்க, காலில் போய் கூப்பிட்டுவாங்க, நைட்டு போய் ட்ராப் பண்ணுங்கள். இப்படிலாம் பண்ணலாம். அதை விட்டு இந்த ஆய் ஒப்பீனியன்லாம் எதுக்கு உங்களோட ஃபாலோவர்ஸ் இப்படி எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது ப்ரோ. சூத்து முடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. அடுத்தது வந்து அஃபெக்ஷன். அஃபெக்ஷன்னா வந்து நம்ம ரொமான்டிக்காக பேசுறது, அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அஃபெக்ஷன். அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒரு இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். என்னது அது, அது என்ன சொல்றது, அதை காதல், காதல் காமம் எதுவாக இருந்தாலும், காமமாக இருந்தாலும் அது தப்பான விஷயம் இல்லை, காதலோட சேர்ந்தது தான் காமம். நிறைய அடுத்தது வந்து காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸ்னா வந்து நம்ம சண்டை போடுவோம், சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க, ஆனால் அந்த சொல்யூஷனை தேட மாட்டாங்க. நீ இதை பண்ணு இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிடும், நான் இதை பண்ணுறேன் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும், அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, போட்டு போட்டு அவன் அவனை போட்டு தள்ளிடுவான், அந்த அளவுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரில இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆகணும். இல்லை நான் பண்ணது தப்புன்னு ஒத்துக்கணும், இல்லை அவங்க பண்ண தப்பு அவங்க ஒத்துக்கணும், அந்த மாதிரி பண்ணி காம்ப்ரமைஸ் ஆகணும். அப்படின்னா வந்து இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சு போயிடும். ஸோ இதையும் ஃபாலோ பண்ணுங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நான் தான் புழுத்தி என் தான் வளர்த்தின்னு இருந்தேன்னா விட்டு ஓடி போயிடுவான். அடுத்தது வந்து ஃபர்கிவ்னஸ். ஃபர்கிவ்னஸ்னா எல்லாருக்குமே தெரியும், மன்னிச்சு விடுறது. இப்போ ஒரு தப்பு அவங்க பண்ணிட்டாங்க, நான் வந்து அவங்கள உண்மையை லவ் பண்றேன், ஸோ நான் வந்து அவங்கள வந்து மன்னிச்சு விடுறேன், நீ வந்து பண்ண தப்ப நான் பெருசா எடுத்துக்கல, உன்னை நான் வந்து மன்னிச்சுட்டேன், அந்த மாதிரி சொல்லி விடுறது தான் ஃபர்கிவ்னஸ். இப்போ நம்ம அவங்க ஒருத்தவங்க ஃபாஸ்ட்ல ஒரு லவ் அஃபெக்ஷன்ல இருந்தாங்கன்னு வைங்க, அந்த விஷயத்த மறந்துட்டு தான் இப்போ வந்து நான் அவங்கள ஏத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னா நான் இப்ப கேட்க மாட்டேன். அப்படி கேட்டீங்கன்னா நீ ஒரு நல்ல பார்ட்னரே கிடையாது, புரிஞ்சதா? அதே மாதிரி என்னோட பாஸ்டை பத்தி நீங்க அவங்க கேட்க கூடாது, அது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு உகந்ததல்ல. மன்னிச்சு விடுறதுன்றது இந்த பாஸ்டும் சேர்த்துதான் வரும். இந்த பாஸ்ட்ல நடந்ததெல்லாம் நான் வந்து மறந்துட்டேன், மன்னிச்சுட்டேன், பிரசன்ட்ல நம்ம எப்படி இருக்கோம் அதான் வந்து நம்மளோட லவ். சோ வந்து இதை நீங்க ஃபாலோ பண்ணும், ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியா இருக்கும். தேங்க் யூ, மீ லேட்டர். அடுத்தது வந்து இன்டிமேஸ். இன்டிமேஷனா வந்து நெருக்கம். நம்ம இப்போ பிசிக்கலாகவும் சரி இல்லை எமோஷனலாகவும் சரி அவங்கள வந்து அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கணும். எப்படி நான் வந்து அந்த பிசிக்கல், அதாவது பிசிக்கல்னா நான் சொல்ல வரும்போது அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ எமோஷனலாக சொல்கிறேன், பற்றி பேசணுன்னா தான் அவங்க வந்து நார்மல் ஆவாங்கன்றிருந்தால் அந்த விஷயத்த நம்ம பேசணும். அப்படி பேசுனீங்கன்னா இதான் வந்து நெருக்கம், அதாவது அவங்களுக்கு நம்ம எவ்வளோ நெருக்கமாக இருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அவங்களும் நெருக்கமாக இருப்பாங்க. ஸோ இந்த இன்டிமேஷன் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லது. அடுத்தது வந்து ஹியூமர். ஹியூமரை வெளிப்படுத்தி நம்ம பார்ட்னரை வந்து சிரிக்க வைக்கிறோம், இல்லை வந்து அவங்கள ஹாப்பியாக வைக்கிறோம், இல்லை அவங்களே வந்து எந்த அளவு வேணாலும் நம்ம அவங்கள ஒரு ஃபன்னி கேரக்டராக அசியூம் பண்ணி பேசிக்கலாம், அது வந்து தப்பு கிடையாது. ஆனால் இதுவே நீங்கள் ஒரு கூட்டத்தில் போயிட்டு அவங்கள ஒரு மாதிரி பண்ணி பேசுனீங்கன்னா நல்லதில்லை, அதுவும் அவங்களோட ஃபீலிங்ஸ் ரொம்ப ஹர்ட் பண்ணும். ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. ரெண்டு பேரும் தான் இருக்கோன்னா நம்ம என்ன ஆனாலும் பேசி அடிச்சுக்கலாம், என்ன ஆனாலும் பண்ணிக்கலாம், அதுவே வெளியே போய் அப்படி பண்ணக்கூடாது, அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அடுத்தது வந்து பர்சனல் ஸ்பேஸ். இப்போ வந்து நம்ம பர்சனலாக ஒரு இடம் கொடுக்கணும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறது, இதுவும் நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க வெளியே அலோவ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பர்சனல் ஸ்பேஸில் வரும். அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணணும், அதே மாதிரி நம்மளும் அவங்களுக்கு அலோவ் பண்ணணும். அப்படி ரெண்டு பேருமே பண்ணோன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதான் சொல்ல வரேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகக்கூடாதுன்னு நீ சொன்னேன்னா அவன் வந்து என்ன சொல்லுவோம், அப்போ நீயும் போகக்கூடாதுன்னு சொல்லுவான், அப்போ என்ன வரும், அங்கே ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும். ஸோ அந்த சண்டை வராமல் இருக்கத்தான் நீ வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறானா நான் கேட்க மாட்டேன், அதே மாதிரி நான் போனாலும் கேட்க மாட்டேன்னு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுருங்க ஃபஸ்ட்டே. அடுத்தது வந்து அப்ரிசியேஷன்.
அதாவது அவங்க ஒண்ணு பண்றாங்க, அதை நம்ம வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஒரு விஷயம் நமக்கு சமைச்சு கொடுக்கறாங்கன்னா அது வந்து நல்லா இல்லைன்னாலும் வந்து சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்குன்னு நம்ம சொன்னோம்னா அவங்க அதே மாதிரி டெய்லி அதே மாதிரி சமைச்சு கொடுப்பாங்கன்னு இல்ல, அவங்க வந்து சாப்பிட்டு பாப்பாங்கல்ல, சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படி நம்ம பண்ணி இப்படி சொல்லிட்டான், நல்லா இருக்கு சொல்லிட்டான், சோ நம்ம நாளையில இருந்து இன்னும் நல்லா பெட்டரா ட்ரை பண்ணணும் அப்படின்னு பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லா விஷயம் அப்படிதான், நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணணும், அதாவது அப்ரிசியேட் பண்ணணும். ஒரு ட்ரெஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ட்ரெஸ் வந்து ட்ரெஸ் நல்லா இல்லைன்னு சொல்ல அடி வரும். சோ நம்ம எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், அது மாதிரி அவங்க என்ன விஷயம் பண்ணாலும் அதை அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருந்தால் அப்ரிஷியேட் பண்ணுங்க, தப்பான விஷயமா இருந்தா இல்ல நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிருங்க, அவ்வளவுதான். அடுத்தது வந்து ஹெல்தி பவுண்டரிஸ். அவங்களுக்குள்ள ஒரு பவுண்டரிஸ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க, இதுக்கப்புறம் வந்து நீ கேட்கக்கூடாது, இதுக்கப்புறம் நீயும் கேட்கக்கூடாது, ரெண்டு பேரும் பேசிப்பாங்க. சில விஷயம் வந்து பேசவே கூடாது, நம்ம லைஃப்ல எப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கோ அதை பத்தி இனிமே பேசவே கூடாதுன்னு முடிவோட இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இது இதை நீ சொல்லு அப்படின்னு கேட்டானா அவங்களுக்கு வந்து கோவம் வரும். ஸோ வந்து நம்ம அந்த பவுண்டரியை தாண்டக்கூடாது, அவ்வளோதான். அதான் வந்து மெயின்டைனிங் பவுண்டரிஸ். அப்படி பண்ணீங்கன்னாலும் உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஹெல்த்தியா இருக்கும். அடுத்தது வந்து பி அன் ஆக்டிவ் லிசனர். எப்படின்னா நம்ம அவங்க வந்து ஒரு விஷயம் நம்ம கிட்ட பேசுறாங்கன்னா நம்ம வந்து காது கொடுத்து கேட்கணும், சொல்ல வராங்கன்னா அப்புறம் கேட்கறேன் இல்ல கேட்க முடியாது அப்படின்லாம் சொன்னோம்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்காது. சோ வந்து அவங்க என்ன சொன்னாலும் நம்ம வந்து கேட்கணும், அந்த அட்லீஸ்ட் அந்த சொல்லு ஆமா அந்த மாதிரியாச்சும் நம்ம இது பண்ணோம்னா என்ன சொன்னாலும் கேட்கறான்டா அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம கிட்ட அவங்க வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அது வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஹெல்த்தியாக்கும். சோ நீங்க ஒரு ஆக்டிவ் லிசனரா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். மேக்ஸிமம் அது பொண்ணுங்க தான் பண்ணும், பசங்க எல்லாம் இப்படி பண்ண மாட்டாங்க எனக்கு தெரியும். நமக்கு பேச இருக்காது, ஆனா அவங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய இருக்கும், ஆனா நம்ம கேக்குறதுக்கு டைம் இருக்காது, ஆனாலும் நம்ம கேட்டுதான் ஆகணும். அதான் நான் சொல்ல வரேன். லாஸ்ட் பாயிண்ட் வந்து லவ் யுவர்செல்ஃப். அதாவது ஃபர்ஸ்ட் நம்மளை நம்மளே லவ் பண்ணணும், இது ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் நம்மளே நம்மளை நம்ப வைக்கணும், நம்ம வந்து ஒரு நல்ல லவ்வர்னு நம்மளை நம்மளே நம்ப வைக்கணும், நம்ம ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் ஆன ஆளுன்னு நம்மளை நம்மளே நம்பணும். லவ் யுவர் செல்ஃப்னா நம்ம நம்மளை நம்பிட்டோம். ஸோ வந்து இன்னொருத்தங்களை நம்மளை நம்ப வைக்கிறதுன்றது ஈஸியான விஷயம் அப்படின்றத நம்ம நம்பணும். அப்படி நம்பணும்னா அவங்களே நம்மளை நம்ப வச்சு நானும் அவங்கள நம்பி இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நம்பிக்கையான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். இப்படி உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரலன்னா நீங்க வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்த நீங்க பார்க்கலாம் கேட்கலாம், பாசிட்டிவான ஆளுங்க கூட பழகலாம். அப்படி பண்ணோம்னா உங்களோட உங்க மேல இருக்க நம்பிக்கை வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா? அவ்வளவுதான், நான் வந்து 15 பாயிண்ட்டும் சொல்லிட்டேன். இந்த 15 பாயிண்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க பார்ட்னரை நீங்க ஹெல்த்தியா வச்சுக்கலாம், உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்க ஹெல்த்தியா வச்சுக்கலாம். சோ இந்த 15 பாயிண்ட்டை நீங்க எடுத்துக்கிட்டு போயிட்டு உங்க பார்ட்னர் கிட்ட போய் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. பி ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி. சோ நான் உங்களை அடுத்த வாரம் இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். மேபி மீட் அகைன். அப்போ போட முடியல, நான் இன்னொரு கண்டென்ட்டுக்கு போயிட்டேன். ஸோ வந்து இந்த வீடியோ நான் வந்து இப்போ போடுறேன். இட்ஸ் டூ லேட், பட் போடணும்ன்ற ஒரு கட்டாயம், ஏன்னா என் லிஸ்ட்டில் இருக்குங்க, போட்டு தான் ஆகணும்.